நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஒரு முக்கியமான சந்தேகமாக நிறைய பேருக்கு ஒரு நான் சொல்லுகின்ற சுபத்துவ சூட்சும அமைப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்னென்னா, ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவமான கிரகத்தின் தொழில் அமையும்னு சொல்கிறீங்களே, அப்போ இதில் குரு அணி சுக்கர அணின்னு ரெண்டு விதங்களை சொல்லிடுறீங்க. அதாவது குரு அணி சுக்கரங்களுக்கு, குரு அணி லக்னங்களுக்கு சுக்கர அணி லக்னங்கள் வேலை செய்யாது, ஆனால் சுக்கர அணி லக்னங்களுக்கு குரு அணி கிரகங்கள் வேலை செய்யாதுன்னு சொல்கிறீங்களே, பலன் தராதுன்னு சொல்கிறீங்களே, அதற்கு இது மாறுபாடாக இருக்கிறதே. ரெண்டாவது, ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அவயோக கிரகம், தொழில் அமைந்த அவயோக கிரகத்துடைய தசை நன்றாக இருக்காது அப்படின்னு சொல்கிறேன். இந்த இதில் நிறைய பேர் குழம்புறீங்க அப்படின்றத நேரடி யூடியூப் லைவ்லேயே வந்து இதில் வந்து நிறைய பேர் கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. அதற்கும் நான் சில விளக்கங்கள் சொல்லியிருக்கிறேன். ஆக, இந்த குரு அணி சுக்கர அணி பிரிவுகளில் எதிர் அணி கிரகம் சுபத்துவமாக இருந்தால் அதோடைய தொழில் அமையுமா? இன்னும் சில பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது. என்ன சந்தேகங்கள் இருக்கிறது? ஒருத்தர் நாலு தொழில் பண்ணுறாரு, ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தொழில், இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தொழில், இந்த மாதிரியான தொழில் அமைப்புகளை பண்ணுறாரு. அப்போ அவர்களுடைய ஜாதக அமைப்பெல்லாம் எப்படி இருக்கும், அதே வந்து எப்படி வந்து பகுத்து இந்த நிலையில் அறிவது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கிறது. அதற்கான ஒரு விளக்கமாக இன்றைக்கு இந்த பொது வீடியோவில் தான் அதை போடுறோம், ப்ரீமியம் வீடியோவில் நம்ம போடலை. அதற்கான பொது விளக்கமாக கூட இதை எடுத்துக்கலாம். சரி, என்னுடைய நீண்டகால ஆய்வுக்கு பிறகு ஏறத்தாழ 30 ஆண்டுகாலம் ஆய்வுகளை செய்திருக்கிறேன். 10 ஆண்டுகாலம் தொழில்முறை ஜோதிடராக இருந்து பலதரப்பட்ட ஜாதகங்களை பார்க்கின்ற அமைப்பில் இருக்கிறேன். அதற்கு முன்னாடி ஆய்வு நோக்கில் பார்த்தேன்னா, இன்றைக்கு வந்து கமர்ஷியல் ஜோசியர் ஆனதுக்கப்புறம் சில நல்ல உயர்நிலையில் இருப்பவர்களோட ஜாதகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலவிதமான அமைப்புகள் இன்றைக்கு எனக்கு என்னுடைய பார்வைக்கு வருகின்றன. இந்த அமைப்பில் கடந்த 30 ஆண்டுகாலமான அனுபவமாக இருந்தாலும், ஆய்வு நோக்கில் நான் ஒரு 30 வருஷம் தான் நான் வந்து ஜோதிடத்தை ஆய்வு செய்திருக்கிறேன். இப்போது ஆய்வு செய்வதற்கான நேரம் வர வர குறைந்து கொண்டே வருகிறது. அதை ஒரு நாள் எப்படி வந்து பரம்பொருள் கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே நான் இத்தனை ஆய்வு காலத்திற்கு பிறகுதான், ஏறத்தாழ 40 ஆண்டுகால அனுபவத்திற்கு பிறகுதான் என்னுடைய இதுக்கு மிகவும் முற்றிலும் 100% பொருந்துகின்ற ஒரு சுபத்துவ சூட்சும வலு கோட்பாடு அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறேன். இந்த சூட்சும வலு அப்படிங்கிறத வந்து தெளிவாக சில வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். அடுத்து சில கட்டுரைகள் ஆரம்பிக்க போகின்றன. அப்போ அந்த கட்டுரைகளில் வந்து சில விஷயங்களை சொல்லத்தான் போகிறோம். ஆகவே நிச்சயமாக இந்த சுபத்துவ சூட்சும வலுவை உணர்ந்து கொண்டவர்களுக்கு, புரிந்து கொண்டவர்களுக்கு அதனுடைய இதில் வந்து ப்ரெடிக்ஷன் வந்து நீங்கள் பண்ணுறது 100% சரியாக இருக்குன்றது தெரியும். ஆக, இதில் நான் உணர்ந்து கொண்ட ஒரு விஷயம், ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தோட தொழில் அமையும் அப்படிங்கிறத நான் நிறைய ஜாதகங்களில் 100% உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். இதற்கு வந்து இந்த அணி பாகுபாடுகள் கிடையாது. உதாரணமாக, ஒரு மிதுன லக்ன ஜாதகர் இருக்கிறார். அந்த மிதுன லக்ன ஜாதகருக்கு செவ்வாய் அவயோகர். அப்போ அந்த செவ்வாய் அவயோகராக இருக்கின்ற நிலைமையில் அந்த செவ்வாய் அதிகமான சுபத்துவ அமைப்போடு இருக்கின்ற போது, அதிகமான சுபத்துவ அமைப்போடு இருக்கும்போது, உதாரணமாக நீச்சனாகவே இருக்கிறார், ஆனால் அவர் சுக்கிரன் குருவோடு சேர்ந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். செவ்வாய் இங்கே மிதுன லக்னம், 2ஆம் இடம் குரு சுக்கிரன் செவ்வாய், அதாவது அங்கே செவ்வாய் நீச்சம், சுக்கிரன் பகை, குரு அங்கே உச்சம். இந்த நிலைமையில் இருக்கும் பொழுது அவர் அதிக சுபத்துவத்தை அடைகிறார். அப்போ இந்த மிதுன லக்னக்காரருக்கு கட்டிடம், மருத்துவம், முக்கியமாக கட்டிடம், இங்கே லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். இவர் ஒரு ரியல் எஸ்டேட் கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறையில் தான் அவர் அதிகமாக சம்பாதிக்க முடியும். எந்த திசைகள் வந்தாலும், நல்ல திசைகள் வந்ததுன்னா சனி புதன் சுக்கிரன் ஆகிய யோக திசைகள் வந்தால் இந்த மிதுன லக்ன ஜாதகர், இப்போது திரையில் தெரிந்து கொண்டிருக்கின்ற மிதுன லக்ன ஜாதகர், செவ்வாய் அதிக சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஒரு ஜாதகத்திற்கு எந்த கிரகம் அதிக சுபத்துவம் அப்படிங்கிற சப்ஜெக்டில் நீங்கள் ஆதிபத்திய விஷயங்களே, சுபத்துவ விஷயங்களை தான் நான் சொல்கிறேனே, ஆதிபத்தியம் 6, 8, 12 அமைப்புகளை நீங்கள் பார்க்க தேவையில்லை, அதை எடுத்துக்கொள்ள தேவையில்லை அப்படிங்கிறது தானே நிச்சயமாக சொல்லுகிறேன். ஆகவே அந்த அதிக சுபத்துவ விஷயத்தில் வந்து ஆதிபத்திய விஷயங்களை நீங்கள் கொண்டு வராதீங்க, அது சரியாகவும் இருக்காது. இப்போது திரையில் தெரிந்து கொண்டிருக்கின்ற மாதிரி மிதுன லக்ன ஜாதகத்தில் செவ்வாயே குரு சுக்கர தொடர்புகளை கொண்டிருப்பதால் இவருடைய ஜாதக அமைப்பின்படி இவர்
செவ்வாயுடைய கட்டிடத்துறை மருத்துவத்துறை இரண்டாம் இடத்துல இருந்தாலும் கட்டிடம் தான். இந்த அமைப்பில் இருக்கும்போது கட்டிடம் கட்டிடம் பொருட்கள் பில்டிங் கான்ட்ராக்டர் இது போன்ற விஷயங்கள்ல அவர் அதிகமான லாபத்தை சம்பாதிப்பார். அதனுடைய தொழில் அமைப்புகளை தான் அவர் கொண்டிருப்பார். இதுதான் அதிக சுபத்துவம் தருகின்ற இருக்கின்ற ஒரு கிரகத்துடைய தொழில் அமைப்பு. இது மூல விதிகளில் கூட சொல்லப்படலை. இப்போது நான் சொல்லுவது பாரம்பரிய விதிகள். பாரம்பரிய ஜோதிடத்தில் எந்த ஒரு மூல நூலிலும் இல்லாத ஒரு விதி. ஆயினும் நான் 8-12 இடங்கள் சுபத்துவம், 7-11 அரசு விதிகளுக்கு சொல்லப்படக்கூடிய சில விஷயங்களை சொல்றபடி இந்த விதியும் நிச்சயமாக சரியாக இருக்கும். நீங்க எத்தனை ஜாதகத்தை வேணாலும் பார்த்துக்கோங்க, யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இதை சோதித்துக் கொள்ளுங்கள். ஏறத்தால ஒரு 10-20,000 ஜாதகங்களுக்கு மேல் ஆய்வு செய்து பார்த்து தான் இந்த விதியை நான் சொல்லுகிறேன். ஆகவே அதிக சுபத்துவ அமைப்பில் இது அவயோக கிரகமாக இருந்தாலும் அட்டமாதிபதி கிரகமாக இருந்தாலும் சுபத்துவம் பெற்ற கிரகத்தில், சுபத்துவம் என்பது என்ன, முதன்மை தொடர்புகள் என்ன, குரு சுக்கிரன், அதற்கடுத்த இணையான தொடர்பு என்ன, பௌர்ணமி சந்திரன், வளர்புரை சந்திரன், தனித்த புதன், இது போன்ற அமைப்புகள் இருக்கும்போது அவர் 6-8 இருந்தாலும் அவரே தொழில் அமைப்புகளை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அதே நேரத்தில் அவருடைய தசை வருமாயின் அவருடைய தசையில அவருடைய ஆதிபத்திய பலன்களைத்தான் செய்வார். இந்த விதி ஒரு மிக வந்து நிறைய பேருக்கு தனி விதியாக போடுறேன்னு சொல்லியிருக்கிறேன் பாருங்க. இதுல நிறைய பேருக்கு குழப்பம் வருகிறது. அப்ப செவ்வாய் தசையும் யோகம் செய்ய வேண்டியது தானே. செவ்வாய் தசையில் அவருடைய சுபத்துவ அளவுகளுக்கேற்ப நல்ல கெட்ட பலன்களை தன்னுடைய தசையில ஆதிபத்திய ரீதியில் செய்வார். இதே செவ்வாய் கட்டிட தொழில அவருக்கு ஒரு இந்த செவ்வாய் தசை வரும்போது கட்டிட தொழில அவருடைய இந்த அமைப்புகள் இருக்கு இல்லையா, கடன், நோய், எதிரி, அந்த அமைப்புகளை தான் நிச்சயமாக தருவார். அப்ப ஒரு தொழில் வந்து அதிக சுபத்துவம் உள்ள கிரகத்தால் அமையும் அப்படிங்கிறதுக்கான அமைப்பு என்னன்னா, இன்னொன்னு எதுக்காக சொல்றேன், இந்த மாதிரியான அமைப்புகளை ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஜாதகத்துல எந்த கிரகம் அதிக சுபத்துவமா இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய அமைப்புகள் தான் உங்களுடைய எண்ணங்கள் ஈடுபாடு இருக்கும். சுபத்துவம் தான் பேசிக். லக்னம் சுபத்துவமா இருக்குதா, நீங்க வந்து ஒரு கொடுத்து வைத்தவர், நல்ல சிந்தனை, நற்சிந்தனை, அப்படி இப்படின்னு அமைப்பு. எந்த பாவகம் அதிக சுபத்துவமா இருக்கிறதோ அந்த பாவகத்தின் வழியாக நீங்கள் பலன்களை அனுபவிக்க போகிறீர்கள். 8-12 சுபத்துவமா இருக்கா, வெளிநாட்டில் வாழ்வதன் மூலமாக நீங்கள் நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறீங்க, இப்படித்தான் கொண்டு வரணும். 6 பாவகம் சுபத்துவமா இருக்கதா, நோய், கடன், எதிரி, இது சம்பந்தமான பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் அப்படின்னு தான் அர்த்தம். 4 பாவகம் சுபத்துவமாக இருக்கிறதா, காரகன் சுபத்துவமாக இருக்கிறாரா, தாயின் வழியாக, தாயின் அமைப்புகள் வழியாக, தாய் தந்த பொருட்களின் வழியாக, தாய் மூலமாக வந்த உறவினர்களின் மூலமாக நீங்கள் நல்ல பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள். 12 பாவகங்களில் எந்த பாவகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த பாவகங்களின் வழியாக எந்த கிரகம் எந்த அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழில் வழியாக நீங்கள் நன்மைகளை அனுபவிப்பீர்கள். 5 பாவகம் சுபத்துவமாக இருக்கிறதா, குழந்தை பிறந்ததற்கு பிறகு வயதான காலத்துல அந்த குழந்தையால் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த குழந்தை வந்து 5 பாவகத்தை குரு பார்க்கிறான்னு வச்சுக்குவோம். அந்த பாவக சுபத்துவம்ன்றதை எப்படி சொல்றேன், கிரக சுபத்துவம்ன்றதை ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க. அப்ப பாவக சுபத்துவத்தை அடிக்கடி சொல்றேன், பாவகத்தில் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது. ஒரு பாவகத்துல குரு சுக்கிரன் இருவரும் அமர்ந்தோ பார்த்தோ தொடர்பு கொண்டு இருக்கின்ற நிலையில அந்த பாவகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறது. உதாரணமாக பௌர்ணமி, அதே நேரத்தில் அதுலேயும் விதிவிலக்கு இருக்கு. ஒரு பௌர்ணமி சந்திரனும் குருவும் ஒரு பாவகத்தில் போய் உக்காந்துட்டாங்கன்னா அந்த பாவகம் நசித்து போகும். அதிக சுபத்துவம் அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடமே முரண்பட்ட அமைப்புகளை கொண்டது தான். அந்த முரண்பட்ட அமைப்புகளை இரண்டு தண்டவாளங்களை இணைத்து அதன் மேல் ட்ரெயின் ஓடுறதுன்னு மாதிரி இரண்டு முரண்பட்ட உயிர்களான ஆணும் பெண்ணும் இணைந்து, இரண்டு முரண்பட்ட பாலினங்களான ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு பொது உயிரினத்தை தருவது போல, இதாங்க உண்மை. பிரபஞ்சத்தில் எல்லாமே இப்படித்தான். இரண்டு முரண்பட்ட உயிரினங்கள், ஆண் வேறு பெண் வேறு, இரண்டு பேருக்கும் சம்பந்தமே கிடையாது, ஸ்நான பிராப்தியே கிடையாது. ஆண் என்பவன் முழுக்க ஆணாகவே இருப்பான், பெண் என்பவன் முழுக்க பெண்ணாகவே இருப்பார். ஆனால் அந்த ஆணும் பெண்ணும் இணையும் போதுதான், இரு துருவங்களாக இரண்டு பாலினங்களான ஆணும் பெண்ணும் இணையும் போதுதான் இன்னொரு மூன்றாவது ஒரு உயிரினம் அங்கே வருகிறது. அதை போலதாங்க ஜோதிடமும் எல்லா நிலைகளிலும் முரண்பட்ட நிலைகளை பொருத்தி பார்த்து அதன் பிறகு பலன் அறிகிறது தான் ஜோதிடத்துல உண்மையான பரிணாமம் புரியும். அந்த அமைப்பின்படி இப்போது நான் சொன்னதை போல அதிக சுபத்துவம் என்பதும் ஆபத்தானது. அதுதான் அந்த குருச்சந்திர யோகம்னு சொல்றோம். சுக்கிரனும் குருவும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த பாவகம் இது வளர்புரை சந்திரனும்
பூரண சந்திரனும் எந்த இடத்தில் இணைகிறார்களோ அந்த இடத்தை அவர்கள் நசிப்பார்கள் அப்படின்ட்டு நம்முடைய பாரம்பரிய ஜோதிட அமைப்புகளில் சொல்லப்படுகிறது. ஆகவே பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் எந்த பாவகம் உங்களுக்கு மூன்றாம் பாவகம் அதிக சுபத்துவம்னு வச்சுக்கோங்க, இளைய சகோதரர்களாலும் தைரியம் வீரியம் அந்த பாவக ஆதிபத்தியங்களாலும் உங்களுக்கு நன்மைகள் இருக்கும். ஒன்பதாம் பாவகம் வலுத்திருக்கிறது, அதிக வலுத்திருக்கிறதுன்ற வார்த்தையே தப்பு, சுபத்துவமாக இருக்கிறது. ஒன்பதாம் பாவகத்தின் வழியாக தந்தை அமைப்புகளின் வழியாக தந்தையின் உறவினர்கள் வழியாக தந்தை கொடுத்த சொத்துக்கள் தந்தை கொடுத்த விஷயம் தந்தையின் வழிகாட்டுதலின் வழியாக உங்களுடைய அமைப்பு இருக்கும். அனைத்து ஜாதகங்களிலும் இதை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்றது பொருந்தியே இருக்கும். எப்போது பாவக சுபத்துவத்தையும் கிரக சுபத்துவத்தையும் இணைத்து வந்து அப்படியே வந்து நீங்க ப்ரெடிக்ஷன் பாக்குறீங்களோ அப்போ வந்து உண்மையில் மிகப்பெரிய நல்ல குட் ப்ரெடிக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். அந்த அமைப்பின்படி தான் இதை நான் சொல்றேன். ஆகவே தெளிவாக நீங்கள் தயவுசெய்து புரிந்து கொள்ளக்கூடிய தெளிவான அமைப்பு அப்படின்னு சொன்னா, அதிக சுபத்துவத்தின் அதிக சுபத்துவம் உள்ள கிரகத்தின் தொழில் அமையும் என்பது உறுதியான ஒன்று. அந்த தொழில் நல்லபடியாக நடக்குமா என்பதற்கு இந்த வழக்கப்படியான யோக தசைகள் வர வேண்டும். இப்போது காட்டிய இதில் வந்து மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த ஜாதகருக்கு சனி புதன் சுக்கர தசைகள் மூன்றும் நல்ல பருவத்தில் வந்தால் இவர் கட்டிட தொழில் செவ்வாயின் தொழில் செவ்வாயின் கட்டிடம் செவ்வாயின்னு என்ன சொல்லிடுறேன், அதிக சுபத்துவமாக இருந்தால் மருத்துவம் கட்டிடம். அப்போ இவர் ரெண்டாம் இடத்தோடு லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிற நிலையில் இந்த மாதிரியான ஜாதகங்கள் கட்டிடத்துறையில் சாதிக்கின்ற ஜாதகங்களாக இருக்கும். கட்டிடத்துறையில் பில்டர்களாக இருக்கின்ற அத்தனை பேருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதிக சுபத்துவமாக இருக்கும். எத்தனை ஆயிரம் ஜாதகம் வேணும், சென்னையிலேயே மிகப்பெரிய ஒரு பில்டர் கோடிக்கணக்கான மிகப்பெரிய முதலீடுகளை கொண்டவரும் நூற்று ஆயிரக்கணக்கான கட்டிடங்களை சென்னையில் மட்டுமே கட்டியிருக்கிறவரும் என்னுடைய ஒரு நேரடி கிளையண்ட்டு தான். அவருடைய ஜாதகத்தை கூட என்னால் அவருடைய அனுமதியோடு போட முடியும், எல்லாருடைய ஜாதகத்தையும் அனுமதி இல்லாமல் பொது வழியில் போட்டுற முடியாது. ஆக இங்கே சுபத்துவம் என்பதில் நான் உச்ச நீச்சங்களை கொண்டு வருவது இல்லை, அது எப்போதுமே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் செவ்வாயை கூட நீச்சமாகத்தான் காட்டியிருக்கிறேன், ஆனால் இங்கே நீச்ச பங்கம் இருக்கிறது. அதே நேரத்தில் அவர் நீச்ச இங்கே குரு வந்து வேறு இடங்கள்லேருந்து பார்த்தாலும் அது இந்த சுபத்துவம் தான். உதாரணமாக இங்கே செவ்வாய் நீச்சபங்கமாக இருக்கிறார் என்று எடுத்து விட வேண்டாம். இங்கே சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்திருக்கின்ற இந்த நீச்ச நிலையில் குரு பத்தாம் இடத்திலிருந்து மீனத்திலிருந்து பத்தாம் இடத்திலிருந்து மீனத்திலிருந்து அதை கூட இப்போ மாற்றி போட்டு காட்ட சொல்கிறேன். இங்கே இதே மிதுன லக்னத்திற்கு இரண்டில் செவ்வாய் நீச்சம் சுக்கிரனோடு சேர்க்கை, அங்கே குரு பத்தாம் இடத்திலிருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக இப்போ மறுபடியும் கட்டம் மாறி இருக்கும் பாருங்கள், ஐந்தாம் பார்வையாக அவர் வந்து இங்கே மாற்றி ஐந்தாம் பார்வையாக சுக்கிரனை பார்த்தால் கூட அந்த நான் சொல்லுகின்ற குரு செவ்வாயை பார்த்தால் கூட நான் சொல்லுகின்ற இந்த சுபத்துவ நிலை இங்கே வந்து விடுகிறது. சுபத்துவத்தில் உச்சநிலை குருவும் சுக்கிரனும் ஒரே கிரகத்தோடு தொடர்பு கொள்ளுதல் அப்படிங்கிறதான் நீங்க எடுத்துக்கணும். ஒரு கிரகம் குருவோடும் சுக்கிரனோடும் ஒரே நேரத்தில் தொடர்பு கொள்ளும் போது அந்த கிரகம் அதிக சுபத்துவமாகிறது. கூடுதலாக சந்திரனுடைய தொடர்புகள் இருந்தால் இன்னும் கூடுதலான சுபத்துவம், அந்த சுபத்துவத்தின் படிநிலைகள் கூடிக்கொண்டே போகும் அப்படிங்கிறதான் நியதி, சுபத்துவ நியதி. இதெல்லாம் இப்போ எழுதுறதுக்கு நேரம் இல்லாதனால, ஆனால் எப்படியும் எழுதுவேன், எழுதுறதுக்கு நேரம் இல்லாதனால விளக்குறதுக்கு நேரம் இல்லாதனால நான் வந்து இதை எழுத முடியாமல் போகுது. அடுத்து கண்டிப்பாக ஆரம்பிக்கின்ற சுபத்துவ சுற்றுமூல கட்டுரைகளில் இதெல்லாம் எழுதுறேன். ஆகவே இப்போது இரண்டாவதாக தெரிகின்ற ஜாதக கட்டத்தின் படி பாருங்க, மீனத்தில் குரு இருக்கிறார், நீச்சமாக இருக்கின்ற செவ்வாயை பார்க்கிறார், அங்கே செவ்வாய் சுக்கரனோடு இணைந்திருக்கிறார். இங்கே செவ்வாய்க்கு நீச்ச பங்கம் இல்லை, குருவின் பார்வை தான் இருக்கு. ஏன்னா குருவோடு இணைந்திருந்தால்தான் நீச்ச பங்கம். இங்கே குருவின் பார்வை இருக்கின்ற நிலையில கூட இந்த மிதுன லக்னக்காரருக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில் தான் நிச்சயமாக அமையும். இதை எத்தனை ஜாதகத்தில் வேணாலும் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அப்போ இந்த மாதிரியான ஆட்கள் செவ்வாயின் சுபத்துவ மற்ற அமைப்புகளுக்கு ஏற்ப லக்னாதிபதியின் அமைப்புகளுக்கு ஏற்ப நெருப்பு சம்பந்தப்பட்ட துறையிலோ, நெருப்புனா அந்த ஹோட்டலில் உட்கார்ந்து சாப்பிடாத சுக்கரனுடைய அமைப்புகள் இல்லாத உடனடியாக சாப்பிட்டு கொண்டு செல்லக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் துறைன்னு சொல்லுவேன், அது மாதிரியான அமைப்புகளில் நிச்சயமாக இருப்பார்கள். அதை போலவே கட்டிடத்துறையில் கண்டிப்பாக ஒரு சாதனையை செய்யக்கூடிய அமைப்பாக இருப்பார்கள். அதற்கு தசாபக்தி அமைப்புகள் துணை புரிய வேண்டும். இப்போ இந்த மிதுன லக்னத்திற்கு யோகர்களான சனி புதன் சுக்கரன், இப்போ இங்கே சுக்கரன் பாவத்துவமாகிறார், ஆயினும் குருவின் பார்வையில் இருக்கிறார். அப்போ அந்த ஆயினும் குருவின் பார்வையில் இருக்கும்போது இவருக்கு இளம் வயதில் ஒரு முக்கியமான பருவத்தில் ஒரு 30 வயதுகளில் சனி தசை ஆரம்பிச்சதுன்னு வைங்க, சனியும் எங்காவது நல்ல இடங்களில் இருக்கும்போது, உதாரணமாக இங்கே கீழே 4ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் சனியும் போட்டுருவோம். 4ஆம் இடம் சனிக்கு அந்த அவருடைய 9ஆம் பாவகத்திற்கு 8ஆம் பாவகத்திற்கு மறையிறதுனால ஒரு பாவ கிரகம் 9ஆம் இடத்தில் மறைந்து இப்போது பாருங்கள் சனியை கூட அங்கே போட்டிருப்பாங்க. சனி இங்கே வந்து கன்னியில் இருக்கிறார்னு வச்சுக்குவோம், ஒரு மாடல் ஜாதகம் தான்.
சனி கன்னியில் இருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஒரு பாவ கிரகம் திரிகோணத்திற்கு அதிபதியாகும் போது அந்த திரிகோண பாவத்திற்கு 6-12 மறைந்தால் யோகம் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் பாவத் பாகவத விதியில இல்லாம என்னுடைய அனுபவத்தில் சொல்லப்பட்ட விதிகள். அப்ப இந்த அமைப்பின்படி அவர் 4 இடத்துல ஒரு பாவ கிரகம் கேந்திரத்தில் இருப்பது நல்லது, அவர் திரிகோணத்திற்கு அதிபதியாகி அந்த வீட்டிற்கு 8 மறைந்து கேந்திரத்தில் இருப்பது நல்லது அப்படிங்கிற அடிப்படையில் இங்கே சனி 4 வீட்டில் அமர்ந்து லக்னத்திலேயே புதனும் இருந்து சுக்கரதசை இது சனி தசை அவருக்கு குருவின் பார்வையில் இருக்கனால ஆரம்பிச்சதுன்னா இவர் நிச்சயமாக செவ்வாயின் துறைகளில், செவ்வாயின் நெருப்பு கட்டிடம் மருத்துவம் போன்ற துறைகளில் இவர் மிகப்பெரிய சாதனையாளராக அந்த தசையில் இருப்பார். சனி தசையை நல்ல வேலை செய்யும், ஏன்னா சனியும் சுபத்துவமாக இருக்கிறார். அடுத்து புதன் ஆட்சியாக லக்னத்திலேயே ஆட்சியாக வந்து விடுகிறார். அப்போ ஆட்சியாக வரும்போது அவர் வந்து சுபத்துவத்தையும் தாண்டி லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கின்றார் அப்படின்ற அமைப்பில் புதன் தசையும் நல்ல பலன்களை செய்யும். ரெண்டுமே உங்களுக்கு 35 வருடங்கள் ஆயிற்று. அதுக்கடுத்து கேது திசை எங்கேயாவது ஒரு நல்ல நிலைமைகளில் இல்லை அப்படின்னா கூட ஒரு 7 மத்தியம பலனை கொடுத்தாலும் சாதகமற்ற பலனை கொடுத்தாலும் பின்னர் சுக்கரன் குருவின் பார்வையில் மீண்டும் வந்து விடுவதால் சுபத்துவ நிலையை அடைந்து சுக்கர திசையும் நன்றாக இருக்கும். இதுதாங்க உண்மையான ஒரு ஜாதிட ஒரு ஜோதிடத்தை பலன் பார்க்கின்ற ஒரு பலன் சொல்லுகின்ற அமைப்பு. அதே நேரத்தில் இந்த ஜாதகருக்கு செவ்வாய் தசை வருமாயின் செவ்வாய் சுபத்துவமாக இருந்தாலும் ஆதிபத்திய நெருக்கடிகளை, ஆதிபத்திய கடுமைகளை, ஆதிபத்திய சாதகமற்ற பலன்களை அந்த ஜாதகருக்கு தந்தே தீருவார். இங்கே செவ்வாய் அதிக சுபத்துவமாக ஆயிட்டாரு, செவ்வாயுடைய தொழிலே தான் நடக்குது, அப்ப செவ்வாய் நல்ல பலன்களை செய்வார் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு 2-6 அதிபதி தன்னுடைய வீட்டிற்கு கோணம் கேந்திரத்தில் 2 வீட்டில் இருந்தால் என்ன பலன்களை செய்வாரோ அந்த பலன்களை செவ்வாய் செய்தே தீர்வார். ஆதிபத்தியத்திற்கும் காரகத்துவத்திற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இந்த இடத்துல தான் யூடியூப்ல நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க, மெயிலையும் இது சம்மந்தமான நிறைய கேள்விகள் வந்திருக்கு, கமெண்ட்லேயும் யூடியூப்லேயும் கமெண்ட் வந்திருக்கு, ஃபேஸ்புக்லேயும் கமெண்ட் வந்திருக்கு, மெயிலில் கூட சில பேர் குருஜி இதை கொஞ்சம் விளக்குங்க, அதிக சுபத்துவம் உள்ள கிரகம்னு சொல்லிட்டீங்க அப்புறம் எப்படி அதே கிரகம் அதே ஒரு ப்ரெடிக்ஷனில் சொல்கிறீங்க அதே கிரகம் நல்ல பலன்களை செய்யாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு இது வந்து ஒரு உயர்நிலை சூட்சுமம், உயர்நிலை தத்துவம். நான் அடிக்கடி சொல்லுகிறேன், ஆதிபத்தியங்கள், காரகத்துவங்கள், தசாபக்திகள் இவைகளை பொருத்தி பார்த்து சொல்வதில் தான் வந்து உங்களுடைய மாட்சிமை, உங்களுடைய மேதமை இருக்கிறது ஜோதிடத்தில். அதை எப்போது தெளிவாக புரிந்து கொள்கிறீர்களோ, எது எந்த கிரகம் எப்போது எங்கே எதை தரும் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது என்னிடம் விளக்கம் கேட்பதற்கு கூட உங்களுக்கு வந்து தேவை இருக்காது. அந்தளவுக்கு நீங்களே பர்ஃபெக்டாக ப்ரெடிக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இன்றைக்கு கூட யூடியூப்பில் வந்து ஒருவர் கேட்டிருந்தார், எனக்கு சனிதச சூரிய புக்தியில் அரசு வேலை கிடைக்கும், சனிதச ராகு புக்தியில் திருமணம் நடக்கும் சரியான்னு கேட்டிருந்தாரு. சூரிய புக்தியை சரியாக காரக ரீதியில் கணித்த அந்த ஃபாலோயர் பேரெலாம் மறந்துட்டேன், புதனின் ஆதிபத்திய ரீதியில் அந்த பலனை கணிச்சிருந்தார், அங்கேயும் இதே பலனைத்தான் சொன்னேன். ஆகவே ஜோதிடம் என்பது பலவிதமான நுணுக்கமான கணக்குகளை கொண்டது, பலவிதமான நுணுக்கமான கணக்குகள். இதில் எதை எங்கே முதலில் வைத்து பார்ப்பது அப்படிங்கிறத டக்கு 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 டக்குன்னு ஒரு மன ரீதியாக ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அங்கே வந்துவிட வேண்டும். அந்த மன ரீதியாக எப்போது வருகிறதோ அப்போது தான் உங்களால் ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு சொல்ல முடியும். இன்றைக்கு கூட ஒருத்தர் அந்த ப்ரெடிக்ஷன் சொன்னவரை தைரியமாக ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஆகவே இப்படி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் உருப்போட்டு கொண்டே இருக்க வேண்டும் மனதில் வந்து அது வந்து எந்த நேரத்துலையும் அது போன்ற ஒரு அமைப்புகள் அந்த சிந்தனைகளிலே இருக்கும்போது உங்களுக்கு அந்த ப்ரொடிக்ஷன் அமைப்புகள் நிச்சயமாக வந்துவிடும். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் சுபத்துவத்தையும் காரக சுபத்துவத்தையும் ஆதிபத்திய நிலையையும் வந்து அப்படியே மிஸ்மேட்சிங் பண்ணிக்காதீங்க, இதையே அதையும் பொருத்தியே பார்க்காதீர்கள். ஒரு கிரகம் அதிக சுபத்துவமாகி அது சம்பந்தப்பட்ட எண்ணங்களையும் அது சம்பந்தப்பட்ட வழிமுறைகளையும் அதனுடைய தசை வராவிட்டாலும் தரும். புதன் அதிக சுபத்துவமாக இருக்கிறாரா, நீங்கள் கம்ப்யூட்டர் கணக்கு அக்கௌண்ட் அது சம்மந்தமான ஒரு விஷயங்களில் ஜீனியஸாக இருப்பீங்க, அந்த தொழில் தான் வந்து உங்களுக்கு அமையப்போகிறது. புதன் சம்மந்தப்பட்ட துறைகளில் தான் இருப்பீங்க, எழுத்து சம்மந்தப்பட்ட துறைகளில் அது இருப்பீங்க, அதனுடைய படிநிலை கேட்டாற்போல இருப்பீர்கள், அதனுடைய கலப்பு நிலைகளுக்கு ஏற்றாற்போல இருப்பீர்கள் அப்படிங்கிறது உறுதி. புதன் தசை வரவே இல்லையா, அதை பற்றின கவலைகளே இல்லை. புதன் தசை வரலைன்னா கூட இந்த அமைப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். நான் சொல்பவை அனைத்துமே 100% சரியாக இருக்கக்கூடிய விதிகள், எத்தகைய நபராலும் இவைகளை மறுக்க முடியாது. இவைகளை மறுத்து இவை பொய் என்றோ அல்லது இவை தவறானவை என்றோ நிரூபிக்கவே முடியாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன்,
என்னுடைய காலத்திற்கு பிறகு. இப்போ மெதுவாகத்தான் இது வந்து உண்மைன்றதை பரவலாக உணரப்படும். ஜோதிடம் என்பது ஒரு சினிமா மாதிரி ஒரே ரீச்சில் எல்லாருக்கும் போய் சேருகின்ற ஒரு கலை அல்ல. ஜோதிடம் என்பது ஒரு குறைந்தபட்ச நபர்களுக்கு மட்டுமே தெரிய புரிய அனுமதிக்கப்பட்ட, பரம்பொருளால் அனுமதிக்கப்பட்ட ஒரு கலை. ஆகவே மெதுவாகத்தான் பரவும். அந்த அமைப்பின்படி தன்னுடைய வாழ்நாளில் ஒரு புதியதாக ஒன்றை உருவாக்கியவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அங்கீகாரம் கிடைத்ததா சரித்திரம் இல்லை, அது எனக்கும் தெரியும். ஆயினும் என்னுடைய காலத்திற்கு பிறகு இன்றைய சமூக ஊடகங்கள் வளர்ந்து விட்ட ஒரு காரணத்தினாலும், எல்லா ஊடகங்களுமே கொஞ்சம் ஒரு ஒரு இதாக இருக்கிற ஒரு அமைப்பினாலையும், அனைவருமே ஓரளவுக்கு கல்வி அறிவு பெற்றுவிட்டு சமூக கட்டுப்பாடுகள் தளர்ந்து விட்ட ஒரு காரணத்தினாலும், ஜோதிடம் எல்லாருக்கும் பரவலாக்கப்பட்டு விட்ட ஒரு நிலையில் என்னுடைய காலத்திற்கு பிறகு உறுதியாக என்னுடைய சுபத்துவ சூட்சுமவலு பாபத்துவ கோட்பாடு உண்மை என்பது உறுதி செய்யப்படும். அதனால் மெதுவாகத்தான் நிதானமாகத்தான் வரும். ஆகவே இந்த அமைப்பின்படி நான் சொன்னதை போல என்னை பின்பற்றுகிறவர்கள், என்னுடைய மாணவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் சுபத்துவ பாவத்துவ அமைப்பின் படிநிலைகளை புரிந்து கொள்ளுங்கள். அதைவிட மேலாக ஆதிபத்தியங்களை எங்கே பொருத்தி பார்ப்பது, காரகத்துவங்களை எங்கே பொருத்தி பார்ப்பது பார்த்துக்கோங்க. எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய தொழில் அமையும். அதற்கு நீங்களே உதாரணமாக இருப்பீங்க. நீங்களே உங்கள் ஜாதகத்தில் என்ன கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அது சம்பந்தமான தொழில் தான் உங்களுக்கு இருக்கும். நீங்களே அதுக்கு ஒரு உதாரணம். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க பாருங்கள், எதிரில் இருக்கிற பாருங்கள், உங்கள் மனைவி ஜாதகம் பாருங்கள், உங்கள் தாய் தகப்பன் ஜாதகம் பாருங்கள், எல்லாம் அப்படியே நான் சொல்கிற மாதிரி ஃபிக்ஸடாக இருக்கும். அப்போ அந்த ஃபிக்ஸட் அமைப்பில் நீங்கள் கண்டிப்பாக அதை உண்மைன்னு ஒத்துக்க முடியும். அதே நேரத்தில் அந்த அமைப்புகளில் நீங்கள் நன்றாக வாழ்வது என்பது தசாபக்தி சம்பந்தப்பட்டது. தசாபக்தி ஆதிபத்திய ரீதியில் சம்பந்தப்பட்டது. ஐந்தாம் ஆதிபதி தசை வருகிறது. ஆதிபத்தி எங்கே வந்துருச்சா? தசாபக்தி ஆதிபத்திய ரீதி சம்பந்தப்பட்டது. தொழில் காரக ரீதியில் சம்பந்தப்பட்டது. கொஞ்சம் அப்படியே தலை சுத்தம். என்னடா குருஜி வந்து இப்படி சொல்லுகிறாரே, தலை அப்படியே சுத்தம். தசாபக்தி ஆதிபத்திய ரீதியில் சம்பந்தப்பட்டது. தொழில் காரக ரீதியில் சம்பந்தப்பட்டது. பத்தாம் அதிபதி அப்படி இப்படின்றதுலாம் ரெண்டாம் பட்சம். ஐந்தாம் அதிபதி தசை நடக்கிறது, நல்ல தொழில் பண்ண போறீங்க. ஒன்பதாம் அதிபதி தசை நடக்கிறது, நல்லா தொழில் பண்ண போறீங்க. ஆறாம் அதிபதி தசை நடக்கிறது, தொழிலில் சிக்கல்கள் வந்து விட்டது. லக்னமும் பத்தாம் அதிபதியும் நன்றாக ஆதிபத்திய ரீதியில் நன்றாக இருக்கிறார்கள். அந்த தொழில் சிக்கலை சமாளிக்கப் போகிறீர்கள். கடன்கள் வந்து விட்டன, ஆனால் அந்த கடன்கள் உங்களுக்கு தாங்கும்படியாக இருக்கின்றன. அந்த ஆறாம் அதிபதியோட தசா ஆதிபத்திய அமைப்புகள் முடியும் பொழுது அந்த கடன்களிலிருந்து வெளியே வருவீர்கள். ஆறாம் அதிபதிக்கு அடுத்த உடனே எட்டாம் அதிபதி தசை வருது, போச்சு, இன்னும் கண்டினியூ ஆகுது. தொழில் நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அந்த தொழிலை உங்களால் நிம்மதியாக செய்ய முடியவில்லை. இப்படித்தான் நீங்கள் காரக ஆதிபத்திய விஷயங்களை நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ ஒன்று கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இது ஒரு முக்கியமான ஒரு சூட்சுமம். இதெல்லாம் உயர்நிலை வகுப்பில் படிப்படியாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் கமெண்டில் நிறைய பேர் குழம்புறீங்க அப்படின்றதுனால இதை இடையில ஒரு வீடியோவாக போடுகிறேன். ஆகவே ஆதிபத்திய காரக விஷயங்களை எங்கே எப்படி பொருத்தி பார்ப்பது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கங்க. நல்ல தசாபக்தி அமைப்புகள் நடக்கும் பொழுது நல்லவைகள் நடக்கும். இப்போ இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். பத்தாம் அதிபதியும் அது சொல்லும் தொழில் வல்லும்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன். அதை கூகுளில் போய் அப்படியே டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆப்பில் இருக்குது, என்னுடைய பிளாக்கில் இருக்குது. உங்கள் வசதிக்காக தான் ஆப்பையும் தனியாக வச்சுருக்குறோம், பிளாக்கையும் தனியாக வச்சுருக்குறோம், வெப்சைட்டையும் தனியாக வச்சுருக்குறோம். எது வேணாலும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுல தான். எங்கே பத்தாம் அதிபதி பலவீனமாக இருக்கிறாரோ அப்போது தசைக்கு ஒரு தொழில் அமையும். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். பத்தாம் அதிபதி நேரடியாக பலவீனமாக இருக்கும்போது தசா அமைப்புகளின் அடிப்படையில் உங்களுக்கு தொழில்கள் அமையும். இது வந்து இந்த சுபத்துவத்திற்கு அடுத்த நிலை. ஒரு சுபத்துவம் எல்லா இதுவும் இருக்கு. பத்தாம் அதிபதி பலவீனம் ஆயிட்டாரு. பத்தாம் அதிபதி பலவீனமாக இருக்கும்போது அப்போது நடக்கின்ற தசையின் அடிப்படையில் தொழில் அமையும். அந்த தசாநாதன் சுபத்துவமாக இருந்தால் நல்ல தொழில் அமையும். அந்த தசாநாதன் சுபத்துவமாக இல்லைன்னா நல்ல தொழில் அமையாது. இது இதற்கு அடுத்த நிலை. அதையும் பார்க்கணும். நீங்கள் அதிபதியையும் காரகத்துவத்தையும் எங்கே எல்லா இடத்திலும் பூரணமாக ஒரு விதிகள், ஒரு 10% அதற்கு விதிவிலக்குகள் இருக்கும். ஆக இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு, சிலர் 5 வருடத்திற்கு ஒரு தொழில் பண்ணுறாங்க, 10 வருடத்திற்கு ஒரு தொழில் பண்ணுறாங்களே அப்படிங்கிற அமைப்பிற்கு இதுதான் காரணமாக அமையும். அந்த அமைப்பின்படி எப்போது 10ஆம் அதிபதி எங்கேயாவது விரைய வெட்டல, 6-8-12 மறைகிறாரா? 10ஆம் அதிபதி 6-8-12 மறைந்து
லக்னாதிபதியும் வல்லவனந்தால் அவர்களால் நிரந்தர தொழிலே பண்ண முடியாது. என்னதான் இருந்தாலும் ஒரு சுபத்துவ தசை, சுபத்துவ தொழில் அமைப்பு அமைந்தாலும் அவரால் நிரந்தரமாக அந்த அமைப்பில் இருக்க முடியாது. தசைக்கேற்றார் போல மாறிக்கொண்டே இருப்பார். அதைத்தான் மறுபடியும் சொல்கிறேன், தசை எங்கே பலன் தரும், காரகம் எங்கே பலன் தரும், ஆதிபத்தியம் எங்கே பலன் தரும், காரகம் எங்கே பலன் தரும்ன்றதை கொஞ்சம் மனசில் தேக்கணும். ஆக பத்தா இதெல்லாம் வந்து வேறு இடங்களில் இதை படிச்சிருக்கவும் முடியாது. நீங்கள் நிச்சயமாக சொல்கிறேன், எந்த நூல்லையும் இது இல்லை, எந்த நூல்லையும் மூல நூல்கள்லையும் இது இல்லை. மூல நூல்களில் பேசிக் விஷயங்களை தான் உங்களுக்கு சொல்கிறாங்க. இன்னொன்று, வேறு எவரும் இதை சொல்லி கொடுக்கவும் இயலாதுன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். எனக்கே யாரும் சொல்லி கொடுத்திருந்தா தானே உங்களுக்கு நான் சொல்ல முடியும். ஆக தெரிந்தால் தானே சொல்லிக் கொடுக்க முடியும். நான் ஒரு வேறு விதமான ஒரு பரிமாணத்தில் ஜோதிடத்தை புரிந்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லித்தர்றேன் அப்படிங்கிறது தான் நிஜமான ஒரு உண்மை. ஆகவே இந்த அமைப்பின்படி நான் அந்த பத்தாம் பாவகமும் அது சொல்லும் தொழில்களும் அப்படின்னு எழுதின கட்டுரையில் சொன்னதன்படி நீங்கள் இது போன்ற 5 வருடத்திற்கு 6 வருடத்திற்கு ஒரு முறை தொழிலை மாற்றிக்கொண்டே போகிறவர்கள் அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தீர்களே ஆனால் 10ஆம் அதிபதி 6-12 மறைந்து நீச்சமாகி பகை பெற்று பகைத்துவம் பெற்று ஒரு பாவத்துவ அடிப்படையில் இருப்பார். அப்போது தசைக்கு ஒரு தொழில் மாறும். அப்போவும் லக்னாதிபதி எங்கேயாவது பலவீனமாக இருப்பார். ஆகவே தொழில் ரீதியிலான ஒரு ஒருவருக்கு என்ன தொழில் அமையுன்றதை இப்படி தான் நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும். அனுபவம் வர 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 அந்த அனுபவங்கள் கூட கூட ஜாதகத்தை பார்க்க பார்க்க உங்களுடைய நிலையை நீங்கள் இது பண்ணுற அமைப்பிலே வந்து நிச்சயமாக எல்லாமே புரியும். இதோடு இந்த விளக்கம் இதுவரைக்கும் போறும் நினைக்கிறேன். வேறு ஏதாவது விளக்கம் தேவை, இது வந்து எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்டாக போடுங்க, அதையும் நான் வந்து கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன். இப்போது இந்த எல்லோரும் இது சம்பந்தமான கமெண்ட்டுகள் அதிகமாக உங்களுக்கு ப்ரீமியம் வீடியோலையும் இதை பற்றி கமெண்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, மெயின்லேயும் அதிகமான கமெண்ட்டுகள் வர்றதுனால இதை பற்றின விளக்கம் தரேன். ஆதிபத்தியம் காரகத்து உங்களுக்கு இடையே இருக்கின்ற வித்தியாசம் இது. இதை வந்து ஒரு நிலையில் பொருத்தி பார்க்கும் பொழுது நான் சொல்லுகின்ற விதி முழுக்க முழுக்க சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரிய வரும். சரியா? வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.